ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் கோதுமை ரவையில் உப்மா செய்ய போகிறோம். ஐயோ, கோதுமை ரவையில் உப்மாவா அப்படின்னு யோசிப்பீங்க. உண்மையே சொல்ல போனால் கோதுமை ரவையில் உப்மா செஞ்சால் யாருக்குமே பிடிக்காது தான். ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு சைடிஷ் வச்சுக்கிட்டோம்னா அந்த உப்மாவை வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளே விரும்பி சாப்பிடுவோம். நான் சொல்கிற மெத்தடில் கோதுமை ரவை உப்மாவும் அதுக்கு ஒரு சைடிஷ் நான் பண்ண போகிறேன். அதே போல் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், ரொம்ப அருமையாக இருக்கும். அடிக்கடியே நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 200 கிராம் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை ரவைக்கு பதில் வெள்ளை ரவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 200 கிராம். முதல்ல நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, ஒரு கடாய் வச்சு ரவையை நல்லா மணம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன். ரவை வந்து ஆறட்டும், அதுங்களே நம்ம வெங்காயமெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். உப்புமா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்புமா தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். நம்ம 200 கிராம் தானே பண்ண போகிறோம், அதனால 2 பெரிய வெங்காயம் போதும். ரொம்ப பெரிய இல்லை, ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க, சும்மா மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு 2 எடுத்துக்கோங்க. இப்போ இதை உரிச்சிட்டு வெட்டிக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து உப்புமா தாளித்து விட்டுறலாம். அதே கடாயில் ரவையை மாற்றிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு நல்லா பொன்னீரமாக வந்துருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து 3 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கி விட்றலாம். நல்லா கலர்லாம் மாறி வர தேவையில்லை, அந்த பச்சை மட்டும் மாறினா போதும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிக்கிட்டால் போதும். ரொம்ப கலர் மாதிரி நம்ம பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் வதக்க தேவையில்லை, இவ்வளோ போதும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை பார்த்திங்கன்னா கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருக்கிற கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டுட்டோம்னா அந்த கலர் வந்து மஞ்சளாக தெரிகிறப்போ நமக்கு அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த கலருக்கு. இப்போ இதில் ரவை வறுத்தோலையே அதையும் சேர்த்துடலாம். அதையும் லைட்டாக வறுத்துருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம் இப்போ. அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போது இந்த ரவை வந்து இதில் கரெக்டாக 1 கப்பு போட்டோம் இல்லையா, இப்போ தண்ணி அதில் சேர்த்துடலாம். 1, 2, 2.5 தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வேகட்டும். நம்ம வெள்ளை ரவையெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அதுலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம போடுறப்பயே கட்டி சேர்ந்துடும், அந்த மாதிரி கோதுமை ரவையெல்லாம் கட்டியெல்லாம் சேராது. அதே போல் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை ரவையில் கம்மியாக தண்ணி ஊற்றுவோம், ஏன்னா அது வந்து கொழக்கொழப்பாக ஆயிரும் அப்படின்றதுக்காக. கோதுமை ரவையில் வந்து கொஞ்சம் தண்ணி இழுத்து தான் வேகும், அதனால நான் 1 கப் கோதுமை ரவைக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கொதித்து அந்த தண்ணியெலாம் வற்றி வேகட்டும். அதுங்களையும் நம்ம சட்னிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மூடி கூட வைக்க தேவையில்லை, இப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். தண்ணி வத்துனதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்போ சட்னிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். பாருங்கள், தக்காளி அரைச்சி எடுத்தாச்சு, அடுத்து தாளிச்சு விட்றது தான். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வத்தினதுக்கப்புறமா இதில் மல்லித்தலை தூவிடலாம். மல்லித்தலை தூவிட்டு ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து அடுப்பை நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதிலே நல்லா வெந்துருச்சு, இது மாதிரி உங்களுக்கு வேகாது அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் சிம்மில் தான் வச்சு வேக வச்சுருக்கேன், ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். உப்புமா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தலையெல்லாம் போட்டு கிளறி விட்டதுனால அப்படியே சூப்பராக அந்த மல்லித்தலை மனத்தோட சூப்பராக இருக்குது, அவ்வளவுதான். உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம்.
இறக்கிட்டு சட்னி தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து ஒரு நாலு போல் ஒரு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்க தேவையில்லை. வெங்காயத்தை இந்த அளவு வதக்கிக்கிட்டால் போதும். இதில் நம்ம அரைச்சொல்லையாக தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ இதையும் கலந்துடலாம். தேவையான உப்பு, லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் தக்காளி ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அதனால தான் அந்த கழுவி லைட்டாக ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா தண்ணியே ஊற்றக்கூட தேவையில்லை, அவ்வளோதான். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணியில் இல்லை. இப்போ நான் கழுவி ஊற்றினது கூட கொஞ்சமாக நம்ம கையில் ஒரு கையளவு தண்ணி தான் இருக்கும், அதிகமெலாம் ஊற்ற தேவையில்லை. இப்போ இது நல்லா வெந்து வத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சிட்றேன். பாருங்கள் சூப்பராக வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. நம்ம அந்த தக்காளியில் இருந்த தண்ணியும் சரி, நம்ம கொஞ்சம் ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணியும் சரி நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதான். இதில் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான ஒரு சைடி சூப்மாவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்திங்களா, இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான உப்புமாவும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கோதுமை ரவை வந்து எப்பயுமே அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோதுமை ரவையாக இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளை ரவையாக இருந்தாலும் சரி, பசங்களுக்கு வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் கூட இருக்கும். இந்த மாதிரி செய்கிற உப்புமா, கோதுமை உப்புமா, கார சட்னி, சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு கோதுமை ரவையும் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சுக்கோங்க. இது ரவைக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான ஒரு பொருத்தமான ஒரு சட்னி இது, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவில் புட்டு பண்ண போகிறோம். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க புட்டுக்கு தனியாக அந்த கொலா புட்டு உலக்கு வேணும், இல்லை இட்லி பாத்திரம் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம புட்டு பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இன்றைக்கி நம்ம இட்லி பாத்திரத்துலையோ இல்லை கொலா புட்டு உலக்குலேயோ இல்லை புட்டு பானையிலையோ நம்ம புட்டு செய்ய போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளான முறை தான். நம்ம வீட்டில் இருக்க பொருள்லையே புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா அரைமுடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து டீக்கெலாம் போடுவோம்லையே சக்கரை, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ராகி மாவு போட்டு சாப்பிட்டோம்னா எப்பயுமே இந்த மாதிரி வெல்லம் போட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல மாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இது வந்து கடையில் வாங்கின ராகி மாவு, இதெல்லாம் வறுக்கவோ இல்லை சூடு பண்ணவோ இதெல்லாம் தேவையே இல்லை. அப்படியே நம்ம மாவை கடையில் வாங்கின மாவை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 300 கிராம் மாவு இருக்கும். நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் சாப்பிடலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம். உப்பு போட்டதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கலக்கக்கூடாது. உப்பு போட்டுட்டு மாவு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தெளித்து தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம விரலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வச்சு நீங்கள் கலந்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைகிறோம் பிசைவோம் பார்த்திங்களா, மாவெல்லாம் அப்படி அமுத்தி அமுத்தி பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் பிசையக்கூடாது. அப்படி பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து ஒன்று சேர்ந்துக்கும், அப்போ வந்து உதிரி உதிரியாக இருக்காது. அதனால் நம்ம விரலில் மட்டும் இப்படி இப்படி வச்சு நீங்கள் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். சிலருக்கு வந்து ரொம்ப கட்டி கட்டியாக வரும் பார்த்திங்களா, அவங்க வந்து நம்ம பெரிய ஜல்லடையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜல்லடையில் நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும், மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி தெளிச்சுக்கணும். அதுவும் தண்ணி ஊற்றுறதும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலையும் ஊற்றக்கூடாது, இப்படி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு கலந்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம புட்டு ரெசிபி வந்து போட்டிருக்கோம். அரிசி மாவில் கொலா புட்டு கடலைக்கறி போட்டிருக்கோம். இந்த ராகி புட்டு செஞ்சு உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ராகி புட்டு ரொம்ப சிம்பிளாக செய்கிறோம். ஒரு அவசரத்துக்கு வீட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இப்போ செய்யணும், காலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அதுக்கு குழம்பு வைக்கணும், ஏதாவது சைடிஷ் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். இந்த மாதிரி புட்டு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாவை மட்டும் வேக வச்சிட்டிங்கன்னா போகாது. வேகிற நேரத்தில் நீங்கள் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம், வெல்லம் சக்கரை இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுட்டு வெந்து எடுத்ததுமே சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் இது வரைக்கும் நான் வந்து 3 கையளவுக்கு தண்ணி தான் தெளிச்சிருக்கேன். தெளித்து
நல்லா கலந்துடலாம். ஒரு சில ராகி மாவுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இழுக்கும். ஒரு சில ராகி மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கை தண்ணி ரெண்டு கை தண்ணியிலேயே நல்லா பிசைஞ்சு வந்துடும், ஈரப்பதம் வந்துடும். இது நாலு மூணு கை தண்ணி ஊற்றிருக்கேன், இன்னி வந்து அந்த ஈரப்பதமே வரலை. நல்ல மாவு தண்ணி இழுக்குது பார்த்தீங்களா. மூணு கை தண்ணி அளவு போட்டுமே மாவு இப்படி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் தெளிக்கணும், தெளித்து நம்ம இப்படி கலந்துக்கணும். மாவு வந்து நல்லா கலந்தாச்சு, நல்லா ஈரப்பதம் வர மாதிரி கலந்தாச்சு. பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் உதிரி உதிரியாக. ஒரு சில கட்டிங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அதெல்லாம் வந்து நல்லா வெந்துடும். ஆனால் அந்த கட்டி இருக்கிறதுக்குள்ளே மாவு நல்லா ஈரமாயிருக்கான்னு மட்டும் இப்படி நீங்கள் உடச்சி பார்த்துட்டிங்கன்னா பரவாயில்ல. ஈரம் ஆயிருக்கு அப்படின்றதுனா நீங்கள் அந்த கட்டி அப்படியே விட்டுடலாம். ஈரமாகலைன்னா மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி பண்ணுங்கள். இல்லைன்னா ஜல்லடை இருந்துச்சுன்னா ஜலிச்சுக்கோங்க. இவ்வளோதான். இப்போ புட்டு மாவு பிசைஞ்சதுக்கான பக்குவம் இப்படி கையில் ஒரு மாவு எடுத்து நல்லா இப்படி ஒரு அமுத்தி பாருங்கள். அமுத்தி பார்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உதுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மாவு நல்லா புட்டுக்கு பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஈரப்பதம் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. புட்டுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். அடுத்து புட்டு வேக வைக்கணும் இல்லையா. இது போல் நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன், கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் கடாய் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு அகலமான பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் தண்ணி ஊற்றிக்கலாம். சரி, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து சூடாகிட்டு இருக்கட்டும், அது மூலையும் நம்ம புட்டுக்கு மாவு போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு கிண்ணம், நம்ம எப்பயுமே நம்ம கிண்ணம் வந்து லாஸ்ட்டில் நம்ம சமையல் பண்ணிவிட்டு போட்டு காட்டுவோம் இல்லையா, அந்த கிண்ணம் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் கிண்ணத்துக்கு பதில் டம்ளர் கூட எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வந்து டம்ளர்கள், டீ குடிக்கிற டம்ளர் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இல்லைன்னா இந்த போல் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கிண்ணம் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கிண்ணமாக ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீட்டில் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவோம் இல்லையா, அவங்க வசக்கம் அந்த ஒரு கிண்ணத்தை வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன், கரெக்டான அளவாக இருக்கும் அப்படின்றதுக்காக. முதல்ல எண்ணெயெல்லாம் உள்ள தடவை தேவையில்லை, நம்ம எண்ணெய் எதுவுமே தடவாமல் தான் இப்போ நம்ம புட்டு செய்ய போகிறோம். அப்படி உங்களுக்கு இதில் ஒட்டுமா அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சுன்னா லைட்டாக வேணால் நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. நான் வந்து எண்ணெயெல்லாம் தடவலை. இதில் முதல்ல வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். முதல்ல தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப எல்லாம் அழுத்த வேணாம், இந்த மாதிரி லைட்டாக அப்படி பண்ணி லெவல் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதில் தேங்காய் துருவல் சேர்த்துருவோம். ஒரு கரண்டி மாவு, அப்புறமா தேங்காய் துருவல், இந்த மாதிரியே மாற்றி மாற்றி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் மாவு சேர்த்துடலாம். கரெக்டாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலேயும் தேங்காய் துருவல், இந்த மாதிரி. இதே போல் மற்ற எல்லா கிண்ணத்துலேயும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இது போல் நான் வந்து ஒரு மூணு கிண்ணத்தில் புட்டுக்கு மாவு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் தண்ணி ஊற்றினோம்லையே அதில் வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. பாத்திரத்துக்கு இந்த காயிற தண்ணிக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. எதுக்காக ஸ்டாண்டு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து புட்டு வேக வைக்கிறப்போ அந்த தண்ணி வந்து புட்டுக்குள்ளே வந்து நல்லா தெரிச்சிரும், அதனால கொஞ்சம் உயரமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கிண்ணம் கூட எதுனா நீங்கள் கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நான் மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒரு தட்டு ஒன்று வச்சு வேக வச்சுக்கலாம். இது போல் சாப்பிட்ற தட்டு ஒன்று அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுட்டு நம்ம புட்டுக்கு மாவு வச்சோம் இல்லையா, அதையே இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், மூடிடுவோம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. புட்டுக்கு மாவு வச்சு வேக வச்சதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா ஆவி வெளியில் வராத அளவுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் சாப்பாடு தட்டு இருக்கும், சாப்பாடு தட்டு இல்லைன்னா டம்ளர் கிண்ணம் இது மட்டுமே போதும் நம்ம புட்டு வேக வைக்கிறதுக்கு. புட்டு வந்து வேக வச்சிடும், அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நிதானமாக வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இது வேகிறதுக்கு வந்து 10-12 நிமிஷம் கிட்டே ஆகும், ஏன்னா நம்ம கிண்ணத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும். ஒரு 12 நிமிஷம் கிட்டே வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம புட்டு வேக வச்சு பார்த்திங்கன்னா 12 நிமிஷமே ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு, மறுபடியும் வேகலைன்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் மாவு எடுத்து நான் உங்ககிட்ட வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கையில் வச்சு இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை திரண்டு வரணும், அப்போ வந்து நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
பார்த்து சூடாக இருக்கும், பொறுமையாக எடுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஒரு கிண்ணமோ டம்ளரோ இருந்தாலே நமக்கு போதும். சூப்பர், புட்டு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இருங்க, ஒரு நான் தட்டில் உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வெல்லமும் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை இந்த இடத்துல போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பர், எவ்வளோ அருமையாக புட்டு ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு புட்டு, எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எதுவும் தெரியும், தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் ராகி புட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம மேலே கொஞ்சம் இந்த மாதிரி வெள்ளத்தை தூவிட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ராகி மாவு புட்டு கூட நீங்கள் வந்து இது கூட நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஊரில் எல்லாம் எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ராகி புட்டு செஞ்சுட்டு தேங்காய் துருவல் வெள்ளம் எல்லாம் போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிடுவாங்க. நாங்கள் வேணா வேணான்னு சொன்னால் கூட கேட்கவே மாட்டாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது, நல்ல பலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது. நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி புட்டு செஞ்சீங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொடுத்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களுமே சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம், டின்னர் என்ன பண்ணலாம் இப்படின்னு தான் டெய்லி நமக்கு யோசனையே போகும். ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசையும் ஒரு சட்னியும் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நம்ம 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த 1/2 கிலோ அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றதுனால 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம். ரவையை வந்து லைட்டாக கழுவிட்டு அதை அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். 250 கிராம் கோதுமை ரவை. பாருங்கள் ரவை, நம்ம எப்பயுமே உப்புமாவுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கோதுமை ரவை தான் இது. இப்போ இதை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். கழுவி எடுத்தாச்சு, இந்த ஈரப்பதத்தோடு அப்படியே வச்சிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 போல் வரமிளகாய். இதையே லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரவையை கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையே இது கூட சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி தோசை மாவு பக்குவத்தில் அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சாச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1/2 கப் பச்சரிசி மாவு, இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்தோலையோ அதே கப்பில் 1/2 கப் பச்சரிசி மாவு இதில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். கரெக்டாக தோசை மாவு, தோசைக்கு மாவு எப்படி கலப்புமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணியும் வேண்டாம். ஓரளவுக்கு இந்த பார்த்திங்கன்னா எடுத்து இப்படி ஊற்றினா நல்லா வரணும், அந்த மாதிரி இருக்கணும். கலந்து வச்சாச்சு. மாவு அரைச்சது பாருங்கள், குருணை குருணையாக நல்லா வந்து நம்ம கோதுமை ரவை வந்து நல்ல குருணை குருணையாக இருக்கும். ஆனால் இது ஓரளவுக்கு நம்ம இட்லி மாவுலாம் அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சட்னிக்கு வந்து பருப்பு இதெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வரதுக்கும் இது ஊறுறதுக்கும் சரியாக இருக்கும். கடாயில் வறுக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பூண்டு பல் வந்து ஒரு 10 போட்டுக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 10 சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதக்கிறப்பவே நம்ம கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் போட்டிருக்கோம், அது எப்படி அது கலர் மாறும் அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம வெங்காயம் வதக்கிறப்பவே அதையும் சேர்த்து வதங்குறப்போ அந்த கலர் வந்து நல்ல பொன்னிறமாக கரெக்டாக இருக்கும். அதனால தான் எல்லாம் ஒட்டுக்கவே நான் சேர்த்துட்டேன். இப்போ அந்த பருப்பு வந்து நல்ல பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வதங்குறப்போ அந்த பருப்பையும் சேர்த்து வதக்கிறப்போ பாருங்கள் நல்லா பருப்பு வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். அதனால தான் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கினா போதும், தானாக பருப்பும் வருந்துடும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் மணத்துக்காக கருவேப்பிலை மல்லித்தழை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுறலாம். லைட்டாக கொஞ்சமாக புளி, புளி போட்டதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 4 வரமிளகாய் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புளி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா புளி வந்து நீங்கள் நம்ம எப்பயுமே டெய்லி மாவு அரைச்சி புளிக்கு வச்சு தோசை செய்வோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த புளி போட்டு அரைக்க தேவையில்லை. நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை பணியாரம்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்து நீங்கள் சட்னி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம மாவு புளிக்க வச்சு தோசை செய்கிறோமோ இட்லி செய்கிறமோ அதுக்கு இந்த சட்னியே புளி போட்டு அரைச்சி சட்னி சாப்பிட்டோம்னா எக்ஸ்ட்ரா புளிப்பாக இருக்கும். அதனால இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாவுகளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை சட்னி அரைச்சிக்கலாம். சட்னிக்கு வருத்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சிடலாம். தேவையான உப்பு அரைச்சிக்கிடலாம். சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பருப்பு சட்னி வந்து உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு சரியாக இருக்கும் அந்த பக்குவம் வந்து கிரேவி மாதிரி. இதில் மிக்சி ஜாரை கழுவியும் கூட கொஞ்சமாக நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்திட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே கொழகொழப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தாளிச்செல்லாம் ஊற்ற வேணாம், ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி தானே வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா இதில் தாளிச்செல்லாம் ஊற்ற தேவையில்லை, இந்த அளவுக்கே போதும். சட்னி பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தோசை ஊற்றுறது தான். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாவு பாருங்கள் சூப்பராக ஊறிட்டுருக்கு. இப்போ இதில் மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துடலாம். நம்ம கையில் ஒரு கையளவுக்கு ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து தோசை ஊற்றுறது தான். ஃபஸ்ட்டு அவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சிடலாம். நிறைய பேர் நிறைய வீடியோவில் கேட்குறீங்க இந்த தோசைக்கல் பற்றி. நானும் எல்லா வீடியோலையும் தோசை ஊற்றுறப்பெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இதோட லிங்க்கு கேட்குறீங்க, நான் வந்து அது ஆன்லைனில் வாங்கலை, கடையில் தான் வாங்கினேன். அதனால தான் லிங்க்கு கொடுக்க முடியல. நான் எல்லா பாத்திரமுமே கடையில் தான் மேக்ஸிமம் வாங்குவேன். ஆன்லைனில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அந்த லிங்க்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கடையில் வாங்கினதுனால தான் முடியல. தோசைக்கல் வந்து நான்ஸ்டிக் தான், 1600 ரூபாய் அந்த தோசைக்கல்லோட ரேட்டு. நிறைய பேர் இதை கேட்டுகிட்டே இருந்தீங்க, எல்லா வீடியோலையுமே கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே இந்த தோசைக்கல்லை பற்றி, நம்ம கடாயை பற்றி எல்லா வீடியோவில் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் தான் கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்களே, அதனால தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதில்ல. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறது வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். இப்போ கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஓரங்கள் எல்லாம் நல்ல மொறு மொறுப்பாக வரும். அரிசி மாவு சேர்க்காம கூட நம்ம இதில் தோசை செய்யலாம். தோசை ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறது வந்து உங்கள் விருப்பம். நெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம், இல்லைனா எண்ணெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம், அது உங்கள் விருப்பம். நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சதுக்கப்புறமா தோசை எடுத்துடலாம். சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வெங்காயம் போடாமல் தோசை பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து வெங்காயம் போட்டு ஒரு தோசை செஞ்சு காட்டுறேன். நான்ஸ்டிக் கல்லில் வந்து தோசை வரமாட்டேங்குது, சுருண்டுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதில் நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து ஒட்டிகிட்ருக்கோம், அதனால தான் நம்ம தோசை ஊற்றுனதுமே அது சுருண்டுக்கும். நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு இது துணி வச்சுட்டு நீங்கள் தொடச்சிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா சூப்பராக வரும், சுருண்டுக்காமல் வரும். எண்ணெயோடு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த தோசை நம்ம ஊற்றுனதுமே சுருண்டுக்கும். இது நான்ஸ்டிக்குக்காக மட்டும் இல்லை, எல்லா தோசைக்கல்லையுமே அப்படி தான். அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம் போட்டுட்டு லைட்டாக அப்படி அமுத்தி விட்டுருங்க அந்த மாவோட சேர்த்து. வெங்காயம் வந்து உங்களுக்கு நிறைய தேவைன்னா நிறைய கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மேலே எண்ணெய் சிலருக்கு வந்து வெங்காயம் பிடிக்கும், சிலருக்கு வந்து வெங்காயம் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வெங்காயம் போட்டும் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம், வெங்காயம் போடாமலும் தோசை ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதை சொல்கிறதுக்காக தான் நான் ரெண்டு தோசை உங்களுக்கு நான் ஊற்றி காட்டினேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோசைக்கும் இந்த மாதிரி லைட்டாக அந்த எண்ணெய் ஊட்டியிருக்குள்ளே அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றிக்கணும். அவ்வளோதான் தோசை ஊற்றியாச்சு.
அந்த தோசைக்கு வந்து அந்த சீரகத்தோட மணம், அப்புறம் நம்ம இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம், இந்த மணத்தோடு அந்த தோசை சாப்பிட்றப்போ நம்ம கோதுமை ரவ தோசை தான் சாப்பிட்றோம் அப்படின்னே தெரியாது. நம்ம எப்பயுமே அரிசியிலாம் போட்டு அடை தோசை சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். கோதுமை ஸ்மெல் இதில் ஒரு துளி கூட வராது, ரொம்ப ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். எடுத்துடலாம். சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கோதுமை ரவையில் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறு அடியிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும், அடியிலையும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதே போல் இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு சட்னியும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது இந்த சட்னி வந்து இந்த தோசைக்காக மட்டும் இல்லை, எல்லா தோசைக்குமே சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் தோசையும் ஒரு சட்னியும் அவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியாவில் கிச்சடி பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி கிச்சடியெல்லாம் போட்டிருக்கோம், அது வந்து ரவையில் தான் நம்ம கிச்சடி பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம சேமியாவில் கிச்சடி பண்ண போகிறோம். நான் வந்து 200 கிராம் வறுத்த சேமியா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பிராண்டு சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. நீங்கள் பாயசத்துக்கு போடுவீங்களா சேமியா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது எடுத்திங்கன்னா நான் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம கடையில் வாங்கினா வறுத்த சேமியா இருக்கும் இல்லையா, அதை அப்படியே எடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரா நான் வந்து வறுக்கலை. இது வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சு விட்றலாம். அது வந்து அதிக ப்ராசஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த காய்கறியெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இப்போ தாளிச்சு விட்றலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. பாருங்கள் கடுகு பொரியறதுக்கும் அந்த கடலைப்பருப்பு வந்து பொன்னிறமாகிறதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இதை வதக்கிடலாம். வெங்காயம் வந்து அதிக நேரம் வதங்க தேவையில்லை, இந்தளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். இதில் தக்காளி, ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி, பீன்ஸ் வந்து ஒரு 4, சின்னதாக ஒரு கேரட்டும் எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, அப்போ அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசைஞ்சு வதங்கும் பார்த்தீங்களா, அதுக்காக தான். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம். நம்ம கிச்சடி இந்த சேமியா உப்புமா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கணும், அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஆறுனா கூட சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் நார்மலாக என்றைக்கு செய்கிறத விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் அதிகம் சேர்த்து சமைக்கிறது பிடிக்காது, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரெசிபிக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம நம்ம சாப்பிட்றப்பவும் அந்த ஒரு மாதிரி விற்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்லா கொழக்கொழப்பாகவே இருக்கும். பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசால் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு இதையும் கலந்துருவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துருவோம். இதில் 1/2 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தேவையான உப்பு, தண்ணி உப்பு சேர்த்தாச்சு. இதில் 1/2 பவுல் தண்ணி ஊற்றியிருக்கேன். எதுக்காக அந்த அளவு எடுத்து நான் ஊற்றுனேன்னா, 200 கிராம் சேமியா வந்து இதில் கரெக்டாக 1 பவுல் அளவுக்கு இருந்துச்சு. அந்த கணக்கு வச்சு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வீதம் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். நீங்கள் ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு அளந்து வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்துலையோ ரவையை செஞ்சாலும் சரி இல்லை சேமியா செஞ்சாலும் சரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அளவு வந்து சரியாக தெரியும். அதனால தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. நம்ம எடுத்ததுமே நம்ம ஒரு குத்துமதிப்பாக தண்ணி ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு அளவு தெரியாது இல்லையா, அதனால தான் நான் 1 பவுலில் எடுத்திருந்தேன். எடுத்துகிட்டு அதே பவுலில் 1/2 பவுல் தண்ணி இதில் ஊற்றியிருக்கேன். இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கு தேவையில்லை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சடி பண்ணோம்னா நல்லா அப்படியே கொல கொலன்னு இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வெறும் சேமியா அப்படிலாம் பண்ணோம்னா தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும், அது வந்து உதிரி உதிரியாக இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா, அது வந்து உதிரியாக தான் இருக்கணும். அதனால அதோட அளவு வந்து தண்ணிக்கும் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிச்சடிக்கெல்லாம் பண்ணிங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும். ஒன்றில் நீங்கள் 1.5 சேர்க்கலாம் இல்லைன்னா 2 கூட சேர்க்கலாம். அதுக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப கொலக்கொலனாயிரும், 1.5 இல்லைன்னா 2, இதுக்கு மேலே நீங்கள் சேர்க்கக்கூடாது. இப்போ இது வந்து கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சேமியா சேர்த்துருவோம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போது அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு சேமியாவை சேர்த்துக்கலாம்.
சேமியா சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். எதுக்காக நான் வெள்ளை ரவை சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சடி வந்து நல்ல கொழகொழப்பாக வரணும்னா கொஞ்சம் அதில் ரவை சேர்த்துருந்தால் தான் அது வந்து அந்த கொழகொழப்பு வந்து அந்த சேமியாவை வந்து ஒன்று சேர்த்து பிடிக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு, அதிகபட்சம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். நிறைய சேர்த்திங்கனாலும் அது அதிகமாக ரவை இருக்கிறது தெரியும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் இந்த அளவு சேமியாவில் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரவை போட்டதே தெரியாது. உங்களுக்கு அந்த கொழகொழப்பு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன், மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 5. பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அப்புறமா 3 பல் பூண்டு, கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எதையுமே வறுக்கலை. தேங்காய், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, பொட்டுக்கடலை, அடுத்து வேர்க்கடலை, கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை, தேவையான உப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி. இப்போ வந்து சட்னி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்க. அந்த கலரை பார்த்தாலே நம்ம ஹோட்டல் சட்னி ஞாபகம் தான் வரும். அந்த மாதிரியான ஒரு சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்னி நார்மலாக அரைக்கிறது கூட கொஞ்சம் வேர்க்கடலையே சேர்த்து போட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்க்கடலை சேர்த்தேன். இது நார்மலாக எப்போவுமே நம்ம வீட்டுகளில் செய்கிற சட்னி தான். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் பண்ணேன். நம்ம காலையில் வந்து சட்னி எதனா ஒரு நல்லா ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா, ஏதாவது காய்கறியெல்லாம் போட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு கிச்சடி பண்ணிக்கலாம். கிச்சடியில் நீங்கள் ரவை போட்டிங்கன்னா தான் அந்த கொழகொழப்பு வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் நான் ரவை போட்டிருக்கேன். இப்போ பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 நிமிஷம் தான் சிம்மில் வச்சுருந்தோம். எவ்வளோ சூப்பராக அந்த கொழகொழப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா. வெறும் சேமியா மட்டும் இருந்துச்சுன்னா அது தனித்தனியாக நமக்கு தெரியும். அந்த ரவை போட்டதுனால தான் அது கூட சேர்த்து நமக்கு அந்த ஒரு பசை போல் இருக்கும் அந்த ரவை சேர்க்கறதுனால. அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே அடுப்பில் இருக்க தேவையில்லை. இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவிட்டு கிளறிட்டு இறக்கிடுவோம். சூப்பரான ஒரு சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ வந்து நம்ம சட்னிக்கு தாளிச்சுக்கலாம். சட்னியும் ரெடியாக இருக்கு இல்லையா. இப்போ இதை கொஞ்சம் தாளிச்சு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். தாளிச்சுக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து கொஞ்சம் கருவேப்பிலை, பாடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சேமியா கிச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் தயிர் பச்சடி கூட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து. இப்போ நம்ம பரிமாறிடலாம். சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். சூப்பரான ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சட்டுன்னு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு தோசை தான் பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்க மாட்டோம். ஏதோ ஒரு சில நாட்களில் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிருக்க மாட்டோம். இல்லை நிறைய நாள் மாவு இருந்துச்சு, 2 நாள் அரைக்க வேணாம் அப்படின்னு நினப்போம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இன்றைக்கி நம்ம பண்ணுற போல் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இன்ஸ்டன்ட் தோசையும் அப்புறம் முள்ளங்கி சட்னியும் பண்ண போகிறோம். முதல்ல தோசைக்கு மாவு கலந்து வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு, இது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதில் இந்த கப்பில் 1 கப் 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை, அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. ஏன்னா இந்த ரவையிலையும் சரி அவலையும் சரி கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசி கீழே ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு.
ரவையும் அவளையும் கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தமோ அதே கப்பில் தான் நான் எல்லாமே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, தயிரையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு இப்போ இதை கலந்துருவோம். தயிர் ஊற்றி கலந்தாச்சு. நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த தயிரோட ஈரப்பதம் நம்ம கழுவின ஈரப்பதம் மட்டும்தான் இருக்குது. அது வந்து ஒரு அந்த ஈரப்பதத்திலே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். அதுங்களையும் நம்ம சட்னிக்கு வந்து வதக்கி வச்சிட்டோம்னா இதுவும் சரியாக இருக்கும் டைம். இப்போ ஊறட்டும், 5 நிமிஷங்கிறது ஒரு 10 நிமிஷம் கூட ஊறட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வர வரைக்கும் இது ஊறட்டும். நான் வந்து 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன், அதாவது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் வெள்ளை பூண்டு இதெல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம முள்ளங்கி சட்னிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. முள்ளங்கி வெங்காயம் வந்து ஒரு 10 போல் வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டுப்பல் வந்து ஒரு 5, கொஞ்சமாக புளி எடுத்துக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இது மட்டும் எடுத்துட்டோம்னா போதும். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம வதக்கி எடுத்துருவோம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வெங்காயம் சேர்த்துருவோம், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 7-8 போல் பூண்டு, அடுத்து முள்ளங்கி 2, நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்குவோம். இதை வதக்கிடுவோம். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். அதே போல் வெங்காயம் இந்த முள்ளங்கி எல்லாமே நல்லா வதங்கி வரணும், அந்த பச்சை வடை போகணும் ரெண்டுக்குமே. அந்த மாதிரி வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இதை எடுத்து தனியாக மாற்றி வச்சிடலாம். ஏன்னா இது கூடயே நம்ம பருப்பெல்லாம் போட்டு வறுத்தோம்னா பருப்பு வறுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும், இல்லை அந்த காய் வதங்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாம் ஈரப்பதம் இருக்கும், அதில் வந்து ஈரப்பதம் இருக்காது இல்லையா, அதனால ரெண்டையுமே இதுகளெல்லாம் தனியாக போட்டு இந்த காய் வகைகள்லாம் தனியாக போட்டு வதக்கிக்கிட்டேன். நீங்கள் வதக்கி எடுக்கிறதுமே அதே போல் தனித்தனியாகவே வறுத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து பக்குவம் வந்து சரியாக வராது, அதனால் இது போல் தனித்தனியாக வதக்கி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையே வறுத்துடலாம். நல்ல பொன்னிறமாக வறுத்துடலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்ல பொன்னிறமாக வறுத்துருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பில, ஒரு 6 போல் வரமிளகாய், கொஞ்சமாக புளி, இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க பருப்பு வந்து ரொம்ப கருகாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வறுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கருகி போயிடும் சட்டுன்னு, அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பருப்பு மிளகாய் புளி எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான எல்லாமே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஆறிட்டுருக்கட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ரவை கலந்து வச்சோம் பார்த்தீங்களா, அதையே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஊறி இருக்கும் இன்னொரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் கிட்டவே ஆயிடுச்சு. இப்போ அதை அரைச்சிடலாம். பாருங்கள் இது நல்லா ஊறிடுச்சு, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டுடலாம். எந்த அளவுக்கு அரைக்க முடியும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா அரைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து 2 டைம் போட்டு அரைச்சிக்கிறேன். போட்டுட்டு நமக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அரைப்படாது, அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டோம்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா 1 1/2 டம்ளர் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். மாவு அரைச்சாச்சு. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இதில் வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சதுலேயே இந்தளவு கரெக்டாக இருக்குது. பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோ. மாவு ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்ததாக வந்து சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஏன்னா தோசை வந்து நம்ம சுட சுட சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் சட்னி அரைச்சிட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம். இதில் கொஞ்சமாக மல்லித்தழை, தேவையான உப்பு. இப்போ சட்னி அரைச்சிருவோம். சட்னிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா சொல்கிறேன் இப்போ எந்த பக்குவத்தில் அரைச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அரைச்சிட்டு தரேன். சட்னி வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம வந்து இதில் தண்ணியெல்லாம் கலந்துக்க வேண்டாம், இப்படியே நம்ம வச்சுக்கலாம். சட்னி அரைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பருப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கணும்.
அந்த முள்ளங்கி வந்து நல்லா வலுவலுப்பாக அரைஞ்சிருக்கும், பருப்பு வந்து இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. சட்னி வந்து ரொம்ப வலுவலுப்பாக நீங்கள் அரைச்சிங்கன்னா எந்த சட்னியாக இருந்தாலுமே அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருந்தால் நம்ம யாருக்குமே பிடிக்காது. லைட்டாக எந்த சட்னி அரைச்சிங்கனாலும் சரி கொஞ்சம் குறகுறப்பாக, அந்த இட்லி தோசை மாவுக்குலாம் அரைச்சோம்னா நம்ம எப்படி பக்குவம் பார்ப்போம், அந்த லைட்டாக குறகுறப்பு இருக்கா அப்படின்னு, அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சட்னி ரெடி. அடுத்ததாக தோசைக்கு வந்து மாவு ரெடியாக இருக்குது, நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அப்புறமா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பரோட்டா வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க, பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருந்தீங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. உங்கள் ஒரு ஒருத்தரோட கமெண்ட்டை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க நான் கமெண்ட் பார்க்குறதில்ல அப்படின்னு நினைப்பீங்க, ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டையும் நான் ரொம்ப கவனித்து பார்க்குறேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. சிலருக்கு வந்து டவுட் கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன், அந்த மாதிரி அழகு ரொம்ப நல்லாயிருக்கு அக்கா அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நான் வந்து பதில் சொல்லாமல் இருந்திருப்பேனே தவிர, டவுட் கேட்டிருக்கவங்களுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டா வீடியோவில் ஒரு காமெடியாக ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க, பரோட்டா சுடவே இல்லை நீங்கள், அப்புறம் எப்படி பரோட்டா சுட்டேன்னு சொன்னீங்க, மாவு மட்டும்தான் பேசுனீங்க, பரோட்டா நீங்கள் தோசைக்கல்லை போட்டு சுடவே இல்லையே அப்படின்னாங்க. அப்போ அவங்க வீடியோவை எந்த லெவலில் பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த அளவுக்குலாம் ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி தான் உங்களுக்கு சமையல் புரியும்னு தெரியல, அதே தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் செஞ்ச பரோட்டா வேறு, நீங்கள் கடையில் பரோட்டா வாங்கிட்டு லாஸ்ட்டாக காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவுமே எல்லாருக்குமே இது இந்த கமெண்ட் வந்து ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சு. ஏன்னா பரோட்டா ஒன்று செய்யாமலே கடையில் வாங்கிட்டு வந்து பரோட்டா வச்சு காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ அவங்களுக்கு அது வந்து பழக்கமாக இருந்திருக்கும் போல இருக்குது, அதனால் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு ப்ராசஸுமே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ மாவை பிசைஞ்சிட்டோம், அடுத்து என்ன செய்வாங்க, சுட்டு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இடையில நம்ம என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியாது. சில கமெண்ட் வரும், உப்பை நீங்கள் போடலை அப்படின்னு சொல்லிட்டு, உப்பு போடுறதுங்கிறது ஒரு செகண்டில் வர ஒரு கிளிப்பு, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா 10 செகண்டுக்குள்ளே வந்து அது வந்து மறைஞ்சு போயிடும், அதனால் யாருக்கு தெரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எந்த வீடியோவுமே நிறைவாக இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து. இது மட்டும் தான் சொல்லணும்னு நினச்சே சொல்லிட்டேன். இப்போ தோசைகள் காஞ்சிருச்சு, நம்ம தோசை ஊற்றிடலாம். நம்ம வந்து இது மெலிசான தோசையை ஊற்ற வேணாம், நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் அந்த ஊற்றுவோம் பார்த்திங்களா, மெலி இந்த மாதிரி கல் தோசைக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம பண்ணியிருக்க தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்தாலே அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் தேங்காய் சேர்த்து ஆப்பம் செய்கிறப்போ அது லைட்டாக ஒரு இனிப்போடு சேர்த்து அந்த தேங்காயோட டேஸ்ட் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த இது சாப்பிட்றப்ப எவ்வளோ நல்லாயிருக்குமோ அதே போல் இந்த தோசையும் இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தோசை எடுத்துடலாம், நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சதுனால மேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை மெலிசா வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லை கெட்டியாக இருக்கட்டும் கல் தோசை மாதிரி இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இந்த தோசையை வந்து மூடி வச்சு ஒரு பக்கமாக தான் வேக வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, உங்கள் விருப்பம்தான். தோசை ஊற்றி சாப்பிட்றது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு பக்கம் திருப்பி வேக வச்சு சாப்பிட்ற தோசை தான் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் வேக வச்சாலே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அருமையான தோசை ரெடி ஆயிடுச்சு. தோசை பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் நல்லா செவந்து வந்திருக்கு, இந்த மாதிரி மேலே வந்து சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு திருப்பி போடுறதுனாலும் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். அருமையான இன்ஸ்டன்ட் தோசை செஞ்சு இந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ சாஃப்டான ஒரு தோசையில் இந்த மாதிரி ஒரு முள்ளங்கி சட்னி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காரசாரமாக நல்லா அந்த புளிப்பழம் போட்டுருக்காது, முள்ளங்கியோட வாடை கொஞ்சம் கூட தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து இதில் இருக்குமா அப்படி நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. எல்லாருக்குமே அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, ஆனால் இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த முள்ளங்கியோட வாசனை துளி கூட கிடையாது இந்த சட்னியில். கண்டிப்பாக இது சாதத்துக்கு சைடிஷாக வச்சு நம்ம சூடு சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை இந்த மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக இருந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம், என்னென்னா புட்டு பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ராகி புட்டு, அரிசி மாவு புட்டு, கொலா புட்டு இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து கோதுமை மாவில் புட்டு பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட கோதுமை மாவு புட்டு எப்படி பண்ணுறது, ராகி பண்ணியிருக்கோம் இல்லையா அப்போயெல்லாம் கேட்டிருக்காங்க, கோதுமை மாவில் புட்டு எப்படி பண்ணுறது, வறுத்து பண்ணணுமா வறுக்காமல் பண்ணணுமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கோதுமை மாவில் புட்டு பண்ணோம்னா வறுத்து தான்
பண்ணணும். ஏன்னா அந்த கோதுமை மாவோட ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வறுத்தால் தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால நம்ம வறுத்துட்டு தான் கோதுமை மாவில் புட்டு பண்ண போகிறோம். இதுக்கு நான் சைடிஷாக வந்து பெருசாக எதுவுமே பண்ணிக்கலை. ஏன்னா சிம்பிளாக இருக்கட்டும், காலையில் ஒரு டைம் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். இதுக்கு வந்து தேங்காயும் அப்புறமும் வாழைப்பழம் அப்புறம் சர்க்கரை இது தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, எந்த மாவாக இருந்தாலும் கோதுமை மாவு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 1/2 பவுல் இருக்குது. இப்போ நம்ம வறுத்தெடுத்துடலாம். வறுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம். இப்போ கடாயில் போட்டுடலாம். ரொம்ப கருகிற அளவுக்கெல்லாம் வறுக்கக்கூடாது. லைட்டாக அந்த சூடாகி அந்த மணம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வறுத்துக்கணும். மாவு வந்து கலர் மாறிடக்கூடாது, அதனால் லைட்டாக அந்த சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மாவில் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஒரு வறுத்த மாதிரி ஒரு மாதிரி புகை வர்ற மாதிரி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைமில் நல்ல மணம் வரும். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். கலர்லாம் மாறவே கூடாது, அந்த கோதுமையோட மணம் மட்டும்தான் வரும். நம்ம வறுத்துருக்கிற மணம் இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டிக்கலாம். ஆறட்டும், மாவு வந்து ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இப்போ கையில் சூடு தாங்காது இல்லையா, அதனால கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். உப்பு சேர்த்துடலாம், தேவையான அளவுக்கு உப்பு. ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் உப்பு சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 பக்குவத்துக்கு உப்பு இருக்கணும். அப்போ தான் நம்ம இனிப்பெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம எப்போயுமே சொல்கிறது தான், புட்டுக்கு வந்து அழுத்தி அழுத்தி பிசையக்கூடாது மாவு. இந்த மாதிரி நம்ம விரல் விட்டு இந்த மாதிரி கலந்து விடணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு ஊட்டுற மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து உருண்டை பிடிச்சிக்கும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி விரல் வச்சே இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு புட்டு மாவு இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு எப்படி உதிரி உதிரியாக வருதுன்னு. ரொம்ப போட்டு மிக்ஸி போட்டு அடிக்காமல் லைட்டாக ஒரு பல்ஸ் லெஃப்ட் சைடில் லைட்டாக அப்படி திருப்பி விட்டிங்கனாலே போதும். இப்போ உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து இப்படி திருப்பக்கூடாது. லெஃப்ட் சைடில் அந்த பல்ஸுன்னு இருக்கு பார்த்திங்களா, அந்த பக்கம் லைட்டாக, அவ்வளோதான். மூணே டைம் இப்படி எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள், உதிரி உதிரி ஆயிடுச்சா. இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த பல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் மாவு. மாவு வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான ஒரு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டம்ளரில் தான் வேக வைக்கிறேன். நான் உங்களுக்கு முன்னாடியே நான் கிண்ணத்துலலாம் எப்படி வேக வைக்கிறது அப்படின்லாம் சொல்லி காட்டியிருக்கேன். கொலா போட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, இன்றைக்கி ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் டம்ளரில் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் அரைமுடி தேங்காயை துருவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பண்ணியிருக்க புட்டோட அளவு வந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் துருவி எடுத்திருக்கு. 1 ஸ்பூன் முதல்ல போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நம்ம விருப்பம், எவ்வளோ சேர்க்கணுமோ அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா மாவு சேர்த்துடலாம். மாவை போட்டுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி ஒரு சமப்படுத்துகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் 1 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துடலாம். அடுத்து மாவு. நீங்கள் இது நடுவில் கூட சேர்க்காமல் கீழே இல்லை மேலே மட்டும் கூட நீங்கள் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஒரு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தேங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டில் கூட தூவிக்கலாம், இல்லை இப்போ வேக வைக்கிறப்ப கூட நம்ம மேலே லைட்டாக இப்படி பண்ணிக்கலாம். இதே போல் மீதியும் பண்ணிக்கலாம். தேங்காய், மாவு 2 ஸ்பூன் மாவு போட்டுக்கிறேன். அடுத்து தேங்காய். இதில் சர்க்கரையெல்லாம் சேர்க்க தேவையில்லை, நம்ம லாஸ்ட்டில் சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம்னா போதும். அடுத்து தேங்காய். பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா. ரெண்டு ரெடி ஆயிடுச்சு.
நம்ம மாவெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சிட்டிங்கன்னா போட்டதுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். இந்த கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன், நீங்கள் ஒரு சிம்பா அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும், கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டீமரில் வேக வைக்கலாம், இல்லைன்னா கடாயில் கூட ஒரு பிளேட்டு தண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட்டை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே பெரிய தட்டு கூட வச்சு நிறைய டம்ளருக்கு கூட அடுக்கி வைக்கலாம். ஒரு 10 டம்ளர் கிட்ட கூட உங்களால் வைக்க முடியும் அப்படின்னா வச்சுக்கலாம். நான் வந்து 4 பேருக்கு 4 போதும் அப்படின்றதுக்காக இதில் வச்சுருக்கேன். மீதி மாவு இருக்கும் இதில், அதை வந்து நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். டம்ளரில் போட்டாச்சு, இப்போ வேக வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு இது மேலே டம்ளர் எடுத்து வச்சுக்கலாம். டம்ளரை மூட தேவையில்லை, மொத்தமாகவே நம்ம மூடிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இதை நம்ம டம்ளரில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். சும்மா நார்மலாக நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சோம்னா ஒரு 8 நிமிஷத்துலேயே புட்டு வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம டம்ளரில் வச்சுருக்கோம் இல்லைனா கிண்ணத்தில் எதுனா வச்சுருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வைங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ புட்டு வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கு, அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறேன். இப்போ எடுத்துடலாம். புட்டை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு துணியை மேலே போட்டுட்டு கமத்தி விடுங்க, ஏன்னா சூடாக இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ எடுத்துடலாம். லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டம்ளரை எடுக்கணும், அப்போ தான் வந்து ஒட்டிக்காமல் வரும். கோதுமை மாவு, புட்டு, நாட்டு சக்கரை, அப்புறமா வாழைப்பழம், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம், ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். புட்டு நம்ம வந்து எப்பயுமே கொலா புட்டு செய்வோம். நம்ம கொலா புட்டு உலக்கு வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் டம்ளர்லையோ இல்லை இதை விட கொஞ்சம் பெரிய நீளமான டம்ளர் இருந்தால் கூட அதில் செஞ்சால் கூட நீளமான ஒரு கொலா புட்டு மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி குட்டியாக செய்கிறது தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சின்ன டம்ளரில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னா பெரிய டம்ளர் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம வீட்டில் ஜூஸ் டம்ளர் இதெல்லாம் அதில் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா கிண்ணத்தில் கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ராகி புட்டு கிண்ணத்தில் போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம், அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டேஸ்டியான, ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். அருமையான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா உப்மா செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எல்லாம் சாக்கு ஆகுவீங்க. ஏன்னா உப்மானாலே யாருக்குமே பிடிக்காது. இதுவாக்கா நீங்கள் அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில், அதே சமயம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலையும் நம்ம பண்ண போகிற உப்மா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மாதிரி உப்மா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உப்மா வேணானே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு உப்மா தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 200 கிராம் வெள்ளை ரவை வறுத்தெடுத்துக்கலாம். ரவை வந்து நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வரணும், அந்த மாதிரி வறுத்தால் தான் நம்ம உப்மா வந்து உதிரி உதிரியாக வரும். உப்மாவில் வறுக்காமல் நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அந்த ரவை வந்து களி போல் கொல கொலன்னு இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்டால் இதில் கொஞ்சம் நெய் விட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த ரவை நம்ம வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல மணம் வந்து லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த டைம் வந்து நமக்கு நல்ல ரவையை வறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா தீயை வந்து மிதமான தீயில் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரவை கருகாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து வந்து அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, அடுத்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு பொன்னிறமானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, அப்புறமா பச்சை மிளகாய் வந்து 3, ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வதக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பொன்னிறமாக நம்ம வறுப்போம் பார்த்திங்களா, குழம்புக்கெல்லாம் வறுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் வறுக்க தேவையில்லை. வெங்காயம் பச்சை மிளகாயோட இந்த பச்சை மணம் மாறினா போதும், அந்தளவுக்கு நம்ம வறுத்திட்டா போதும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரவை எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு கலர் கிளறிட்டு தண்ணி சேர்த்துடலாம். இந்த கப்பில் தான் நம்ம ரவை எடுத்தோம் இல்லையா, அதில் தான் தண்ணி 1, 2.
ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பத்தலைனா உப்பு சேர்த்துடலாம். பத்தலைனா சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிளறிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டிங்கன்னா சட்டுன்னு வந்து தண்ணி வத்திரும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கலக்குனீங்கன்னா உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கட்டி கட்டியாக வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் வராது. பாருங்கள், இப்போவே நம்ம சிம்மில் வச்சு கலந்தப்பவே தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு பார்த்திங்கன்னா. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா நம்ம போடுறப்பயே சுத்தமாக தண்ணி இல்லாமல் போயிடும். நம்ம வந்து இப்போ வேக வைக்கிறது வந்து நம்ம வந்து அந்த தண்ணியில் வந்து வேக வைக்கக்கூடாது. நம்ம போட்டதுமே இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வத்திட்டு நம்ம அந்த சிம்மில் வச்சு அந்த ஆவிலையே வேக வைக்கணும். அப்போ தான் உப்மா வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்து வரும். நீங்கள் தண்ணியிலேயே வேக வச்சிட்டிங்கன்னா அது கூல் மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா கலந்தாச்சு, இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து ஃபுல் சிம்மில் தான் இருக்குது, ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, மறுபடியும் எடுத்து கிளறி விட்டுடலாம். கிளறியாச்சு, மறுபடியும் மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு உப்புமா அடுத்து 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சிட்டோம்னா ரவை வந்து அருமையாக வெந்துடும். நல்லா வெந்துருச்சு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கே. கட்டி கட்டியாக ஒன்று கூட இல்லை, ஆனால் உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேங்காய், அதுவும் நம்ம இதில் தேங்காய் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை விட டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். நீங்கள் துருவி போடுறதுக்கு பதில் சின்ன சின்னதாக வெட்டி நீங்கள் போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பர், சூப்பரான ஒரு உப்புமா ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உப்புமா செஞ்சு கொடுத்து பாருங்கள், வீட்டில் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், நீங்கள் துண்டு தேங்காய் எடுத்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. வறுத்து வச்சோம் இல்லையா பச்சை பயிறு, அதையும் சேர்த்துடலாம். ஒரு 4 வரமிளகாய், 3 பல் பூண்டு, அடுத்து உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, நல்லா கெட்டியாக துவையல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் வந்து நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் அரைக்கணும், ரொம்ப வலுவழுப்பாகவும் அரைச்சிடக்கூடாது, லைட்டாக குறுண குறுணையாக இருக்கணும் துவையல். அப்போ தான் நம்ம சைடு டிஷ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். சட்டுன்னு காலையில் ஏதாவது அவசரத்துக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவு இதில் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதைய ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, தேவையான உப்பு. உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக இதில் தண்ணி ஊற்றி கலந்துருவோம். நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இதை கலந்துருவோம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். நம்ம எப்பயுமே நம்ம தோசைக்கு எப்படி மாவு கலந்து வைப்போம் அந்த பக்குவத்தில் கொஞ்சம் தண்ணியாக, ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணியாக கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் மாவு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1 பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை கலந்துருவோம். இது கலக்கிறப்ப ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து மாவு வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வெங்காயம், மிளகாய், மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்துட்டோம். இது மாவு வந்து ரெடியாக இருக்குது. இதில் சீரகம் வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த சீரகத்தோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். அதனால் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு ஒரு சைடு சிம்பிளாக பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா. அதுக்கு நான் 10 to 15 போல் ஒரு இந்த மாதிரி சைஸில் ஒரு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். இதையே முதல்ல தட்டி எடுத்துருவோம். உரலில் போட்டு தட்டிக்கலாம். தட்டினா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சின்னக்கல் உரலில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஏதாவது அம்மி எதுனா வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. தட்டுறதுக்கு இது மாதிரி குட்டி உரலும் இல்லை, அம்மிக்கல்லும் இல்லை அப்படின்றச்சுன்னா நீங்கள் பருப்பு மத்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. நம்ம அடுப்பு தின்னை வந்து நல்லா நீட்டாக கழுவி விட்டுட்டு நம்ம பருப்பு மத்தை வச்சு 1-2-3 தட்டு தட்டி எடுத்திங்கன்னா நல்லா நசிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூண்டு பழம் நம்ம தட்டி எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டுடலாம்.
இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இது கூட ஒரு கத்து மல்லித்தலை, தேவையான உப்பு. இப்போ இதில் எல்லாமே சேர்த்துட்டோம். இதில் அப்படியே நம்ம எண்ணெய் காய வச்சு ஊற்ற போகிறோம். இது வந்து காரமாக தான் இருக்கும், நம்ம லைட்டாக தான் தொட்டு சாப்பிட்ற போல் இருக்கும். அதனால் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும். இப்போ எண்ணெயை காய வச்சு ஊற்றிக்கலாம். நான் வந்து இதில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். இல்லைன்னா தேங்காய் கூட நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டு எண்ணெயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். தாளிக்கிற கரண்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் வெள்ளை பூண்டெல்லாம் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இந்த எண்ணெயை ஊற்றிடலாம். இதில் கடுகு எதுவுமே போட்டு நம்ம தாளிக்க வேணாம், அப்படியே அந்த எண்ணெயை ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றி உடனே கலந்து விட்டுறணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எண்ணெயை நல்லா காய வச்சு இதில் ஊற்றினோம்னா அப்படியே நல்லா அந்த சூட்டு லேவும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்பூண்டு அந்த மல்லித்தலை இதெல்லாம் ஒரு மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் வந்து நமக்கு போயிடும். பூண்டு வந்து அதிகமாக வேகாது, கொஞ்சம் பச்சையாக இருக்கதா செய்யும், அதுதான் நமக்கு டேஸ்ட்டே. ரொம்ப போட்டு நம்ம வதக்கி வேக வைக்கிறதுல வந்து இந்த மணம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நம்ம பச்சையாக பூண்டு தட்டி இந்த மாதிரி எண்ணெயை போடுறப்போ அந்த டேஸ்ட் அந்த எண்ணெயில் இருக்க அந்த சூட்டில் வேகிறது வந்து அவ்வளோ மணமாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் புளிப்பு கிளிப்பு எதுவுமே தேவையில்லை. இது வந்து நம்ம தோசைக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இந்த மாதிரி தோசை கோதுமை தோசை ஊத்திட்டு இதுக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப செம்மையான ஒரு காம்பினேஷன் இது. பார்க்கறதுக்கு கம்மியா இருக்கும், ஆனால் நம்ம தொட்டு சாப்பிட்றது வந்து காரமா இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் தொட்டு சாப்பிடுவோம். அதனால இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டாலே ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா காரமா இருக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளோதான் சட்னி. இதுக்கு மேலே எந்த சட்னி இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. பதக்க தாளிக்க எதுவுமே இல்லை. அவ்வளோதான் சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிருச்சு. மாவும் பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். அடுத்ததான் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கல்லும் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ இதில் ஊற்றிடலாம். தோசை வந்து ஊற்றியாச்சு. இந்த தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுமொறுப்பாகவும் இருக்காது, அதே சமயம் நல்ல மெலிசாவும் இருக்காது. ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் போட்டுருக்கிறதுனால மெலிசா ஊற்றுறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கமாக நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். அடுத்து மீதி இருக்கிறதையும் ஊற்றி எடுத்துடலாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு தோசை சாப்பிட்டாலுமே திருப்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வேலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சட்டுன்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே இல்லை, என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். கோதுமை மாவு வந்து எப்போயுமே நம்ம வீட்டில் இருக்கும். சரி, அந்த டைமில் கோதுமை மாவு இருக்குது, வெங்காயம் இருக்குது அப்படின்னா சட்டுன்னு ஒரு கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தோசையை ஊற்றி பூண்டு தட்டி போட்டு மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சூப்பராக சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றப்போ. இந்த மாதிரி சட்னியும் இந்த மாதிரி கோதுமை தோசையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சோம்பேறியாக இருக்கிற நேரமோ இல்லை என்ன செய்யலான்னு யோசிக்கிற நேரமோ இதை செஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஐடியா வந்துடும். அந்த மாதிரி இது ஒரு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு. இந்த சீரகம் நம்ம இந்த மாவில் வந்து சீரகம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மணம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஒரு சிலருக்கு சீரகம் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சீரக தூள் இருக்குது பார்த்திங்களா, அந்த தூளை கூட நீங்கள் கலந்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சு இது போல் ஒரு சட்னி ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு தோசையும் பூண்டு சட்னியும் ரெடி ஆயிருச்சு. சூப்பராக இருக்குது. இந்த மாவில் இருக்க வெங்காயத்தை அப்படியே அது கூட கடிக்கிறப்போ அதுவும் சூப்பர். பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு பக்கம் இருக்குது, அப்புறம் அந்த சீரகத்தோட மணம் இதெல்லாம் சேர்ந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இதே போல் ஒரு அவசரத்துக்கோ இல்லை சட்டுன்னு ஒரு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் செய்யுங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம், அதுவும் ரவா தோசை. அதுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி, ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் தோசையும் ஒரு சட்னியும் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா. நான் ரவா தோசைக்கு பண்ண போகிற சட்னி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சட்னி பண்ண போகிறேன். ரவா தோசை வந்து நமக்கு புளிப்பே எதுவுமே இருக்காது இல்லையா, ஏன்னா ரவா தோசை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக புளிக்க வைக்காமல் பண்ணுற ஒரு ரவா தோசை, அதில் வந்து புளிப்பு இருக்காது. அதனால அதுக்கு பொருத்தமாக நல்லா காரசாரமாக கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் துவர்ப்பாக இருக்க மாதிரி ஒரு சட்னி பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் சட்னி பண்ண
போகிறோம். முதல்ல நம்ம ரவா தோசைக்கு மாவு கலந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன், அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் அரை கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். ரவா தோசைக்கு நம்ம வந்து மாவு கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த டைமில் அது கொஞ்சம் நேரம் ஊறணும் இல்லையா, அது மூலையும் நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து இதை லைட்டாக பொன்னிறமாக வறுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4-5 போல் வரமிளகாய், 2 பல் பூண்டு, அடுத்து நெல்லிக்காய். 5 பெரிய நெல்லிக்காயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம். நெல்லிக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். அதே சமயம் நம்ம உளுந்தும் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கிடும். இந்த டைமில் லாஸ்ட் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளி, சின்ன துண்டு புளி. கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்குன சட்னிக்கு வதக்குனது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம், மிக்சி ஜாரில் போட்டுடலாம். சின்ன தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு, நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி கலந்துக்கலாம். உங்களுக்கு இப்படியே துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி கலக்கி இட்லி தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ எவ்வளோ இருக்குது பாருங்கள், நம்ம கம்மியாக தான் போட்டோம், இவ்வளோ சட்னி வந்திருக்கு. 4-5 பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி வந்து கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நெல்லிக்காய் போட்டிருக்கோமே ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த துவர்ப்பு இருக்காது. ஏன்னா நம்ம புளியை இது கூட சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த புளி சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நெல்லிக்காயில் தொக்கு செஞ்சுருப்பீங்க, ஊறுகாய் செஞ்சுருப்பீங்க, நெல்லிக்காய் சாதம் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி சட்னியும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் நான் இன்றைக்கி செஞ்ச மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்து இது கூட போட்டிருக்கோம் இல்லையா, அதை விட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வரமிளகாய் போட்டிருக்கேன், வரமிளகாய்க்கு பதில் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்கள் விருப்பத்து, காரை வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய், பச்சை மிளகாய், இல்லை மிளகாய் 1 மிளகாய், இல்லை 2 மிளகாய், அதிகமான மிளகாய், இப்படி எவ்வளோ வேணாலும் காரம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மற்ற அளவுகள் வந்து நான் என்னெல்லாம் போட்டிருக்கணும் அதை கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்காமல் இருந்தீங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ருசியாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சட்னி செய்ய தோணும். இப்போ லாஸ்ட்டாக அந்த சட்னியை ஒரு டைம் நம்ம வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். எப்போயுமே ஒரு டைம் நம்ம தாளித்து சட்னி ஊற்றினோம்னா அது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தாளித்து ஊற்றிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய்ஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதுமே 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சட்னியில் கொட்டிக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. தாளித்து ஊற்றுனதுக்கு அதுக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. நெல்லிக்காய் சட்னி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் நீங்கள் செய்யலாம், டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நெல்லிக்காய் சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி கலக்காமல் நல்லா கெட்டியாக துவையல் மாதிரி செஞ்சுட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ டேஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சாதம் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நமக்கே கணக்கு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் நெல்லிக்காய் சட்னி செஞ்சு பாருங்கள். நெல்லிக்காய் சட்னி செய்யலாம், இல்லைனா நீங்கள் கெட்டியாக வச்சு சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அருமையாக ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம மாவும் கரெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ ரவை ஊற வச்சு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, தண்ணி நல்லா உறிஞ்சிருக்கு பார்த்திங்களா, கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த டைமில் மல்லித்தலை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும், அதிகமாக வேணாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கால் ஸ்பூன் மிளகை உடச்சி எடுத்திருக்கேன், கால் ஸ்பூன் சீரகம். மறுபடியும் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து நம்ம ரவா தோசைக்கு வந்து நிறைய ஊற்றணும், ஊற்ற ஊற்ற நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். எவ்வளோ அளவுக்கு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தோசை வந்து ஊற்றணும். இப்போ நீங்கள் தோசை ஊற்ற ஊற்ற மாவு கெட்டி ஆக தான் செய்யும், ஏன்னா ரவை ஊற ஊற கெட்டியாகும். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தோசை வந்து மொறு மொறுன்னு வரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊற்றுறப்ப ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நேரம் விட்டதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கணும். மாவு ஈரமாக இருக்கிறப்பவே நம்ம எண்ணெய் தடவக்கூடாது, கொஞ்சமாக அது லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கணும். நல்லா முருக விடணும், நல்லா சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அடியில் வந்து நல்ல கலர் மாறி வந்திருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும், பொறுமையாக எடுக்கணும். இந்த தோசை வந்து இப்படி தான் இருக்கும் ஓட்ட ஓட்டையாக. சூப்பரான ஒரு ரவா தோசை பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரவா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனோம்னா அதிகமாக ரவா தோசை வந்து விரும்பி சாப்பிடுவோம். நம்ம வீட்லேயே செஞ்சால் இந்த மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போலையா, கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ரவா தோசை செய்யலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் என்ன வித்தியாசம்னா ரொம்ப பெருசாக இருக்கும், நம்ம வீட்டில் செய்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு தோசைகள் வந்து சின்னதாக தானே இருக்கும், அதனால நம்ம வீட்டுகளில் செய்கிற ரவா தோசை வந்து சின்னதாக இருக்கும். அது மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும், மற்றபடி டேஸ்ட் எல்லாமே அதே போல் தான் இருக்கும். ஒரு புட்டு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த புட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், அப்புறமா ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், அந்த மாதிரியான ஒரு புட்டு தான். இதுக்கு முன்னாடி நம்ம ராகி புட்டு போட்டிருக்கோம், கோதுமை மாவில் புட்டு போட்டிருக்கோம், அரிசி மாவில் புட்டு போட்டிருக்கோம். அப்புறமா இன்றைக்கி அப்போ என்ன புட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. எல்லா புட்டும் போட்டிங்களே, இன்றைக்கி என்ன புட்டு செய்ய போகிறீங்கன்னு கேட்பீங்க. அவல் புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து சிகப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன், அதில் தான் இன்றைக்கி நம்ம புட்டு பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே நம்ம ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் புட்டு வேக வைப்போம். புட்டு வேக வைக்கிறதுலே நம்ம நிறைய மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இட்லி செட்டில் வேக வச்சுருக்கோம், அப்புறம் ஸ்டீமரில் வேக வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு கடாயில் போட்டு வேக வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் தான் புட்டு வேக வைக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சிரட்டை, சிரட்டையில் தான் இன்றைக்கி புட்டு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பாத்திரம் எதுவும் யூஸ் பண்ண, பாத்திரத்தில் போட்டுலாம் புட்டு வேக வைக்கிறதில்ல, இதில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தேங்காய் சிரட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அடியில் கண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிரட்டை தான் இதுக்கு புட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிரட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம புட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி வேக வைக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். புட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சுக்கலாம், ஏன்னா புட்டுக்கு பிசைஞ்சு வைக்கணும் இல்லையா, அதனால லைட்டாக சுடு தண்ணி காய்ஞ்சிக்கிட்டும் வெது வெதுப்பாக காயட்டும். அதுங்குள்ளே நம்ம புட்டுக்கு மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். கால் கிலோ சிகப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன், இதுக்கு பதில் நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம், கழுவவோ இல்லை வறுக்கவோ தேவையில்லை, அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து ரொம்ப மாவாவோ இல்லை தண்ணி ஊற்றியோ அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் குற குறப்பாக இருக்கிற மாதிரி, அதாவது குருணை குருணையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சாச்சு, இங்கே பாருங்கள் நல்லா குருணை குருணையாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும், நம்ம ரவையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நல்லா குருணை குருணையாக அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான உப்பு, உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். அடுத்து சுடு தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வெது வெதுப்பாக காய வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து புட்டுக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து இந்த மாதிரி தொளிச்சு விட்டு பிசையணும். நம்ம எப்பயுமே புட்டுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு தான் நம்ம பிசைவோம். அந்த மாதிரி இதையும் பிசைஞ்சிக்கலாம், நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உதிரி உதிரியாகவும், நல்ல ஈரப்பதம் வர வரைக்கும் நல்ல பஞ்சு போல் இருக்குது. பார்க்குற தொட்டாலே அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்து பக்குவமாக இப்படி அமுத்தி அமுத்தி பிசையாமல், அதே போல் தண்ணியும் அதிகம் ஊற்றிடக்கூடாது, அப்படி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இதை அப்படியே வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு, அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம், மூடி வச்சிடலாம்.
அவளை பவுடர் பண்ணி நம்ம இப்போ வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் ரொம்ப வந்து மாவாக பவுடர் பண்ணாமல் கொஞ்சம் குருண குருணையாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி லைட்டாக தண்ணி சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எப்பயும் சொல்லுவேல புட்டுக்கு வந்து நம்ம விரலை வச்சு இப்படி இப்படி கலந்து கலந்து பிசைஞ்சு எடுக்கணும், அதே போல் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அந்த அவள் வந்து வர வரன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அந்த ஈரப்பதத்தில் ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சாதான் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால தான், இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். இப்போ உடனே நம்ம வேக வைக்கலாம், ஆனால் வந்து சாப்பிட்றப்ப வந்து ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அரிசி வந்து ரொம்ப ஊறாமல் ஒரு மாதிரி நறுக்கு நறுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதனால இது நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஊறட்டும். 5 நிமிஷம் ஊறுற நேரத்தில் நம்ம தேங்காயெலாம் துருவி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி டைம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நம்ம துருவி எடுக்கிறது ஏதாவது ரெடி பண்ணுறது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து முன்னாடி எல்லாத்தையும் துருவி தான் எடுத்து வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம புட்டு செய்யலாம். புட்டுக்கு மாவு ஊற வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முதல்ல நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி விட்டுறலாம். சின்ன குக்கர் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 செம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் பெரிய குக்கரில் வைக்கிறதுனா 1 செம்பு அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இது சூடாகிட்டு இருக்கட்டும், நம்ம மாவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் தொட்டி எடுத்திருக்கேன். அதில் அடியில் இந்த ஒரு கண்ணு இருக்கும் பார்த்திங்களா, 3 கண்ணு இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒன்றை நம்ம கத்தி வச்சு ஓட்ட போட்டோம்னா அது ஓட்ட விழுந்துரும் பாருங்க. இந்த மாதிரி ஓட்ட போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவல் பார்த்திங்கன்னா அரைச்சது நல்லா ஊறிடுச்சு, நல்லா ஊறியிருக்கு. இப்போ இந்த தேங்காய் தொட்டியில் நம்ம தேங்காய் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். அடுத்து மாவு சேர்த்துடலாம். இந்த மாதிரி சமப்படுத்திட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறமா மாவு, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா லைட்டாக அமுத்தி விடணும், ரொம்ப அமுத்தி விட வேண்டாம், லைட்டாக அமுத்தி விட்டால் போதும். இந்த மாதிரி இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் விட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு தேங்காய் சிரட்டை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும், அதே பொறுத்து நீங்கள் மாவு நிறைக்கிறது தேங்காய் போடுறதுலாம் உங்கள் விருப்பம். தேங்காய் வந்து உங்களுக்கு புட்டுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய தேங்காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அடியில் ஒன்று, நடுவில் ஒன்று, மேலே ஒன்று, 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரெக்டாக இந்த புட்டு வந்து ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேங்காய் சிரட்டை கொடுத்து அதை கொட்டி அவங்க சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ புட்டுக்கு வந்து ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம குக்கர் மூடி போடணும். குக்கர் மூடியில் கேஸ்கட் போட்டு மூடி வைங்க, அப்போ தான் அந்த வந்து ஸ்டீம் வந்து வெளியில் வராமல் இந்த புட்டு வந்து வேகும். அதனால் இந்த பெல்ட் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து ஆவி வரும் பார்த்திங்களா, இதில் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த விசில் போடுற இடம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இந்த ஓட்டைக்குள்ளே நம்ம விட்டுறணும், இந்த மாதிரி விடணும். நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. உள்ளே போயிடுச்சு. வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஓட்டை ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஏதாவது ஒரு தட்டு ஒன்று வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சாச்சு, நல்லா ஆவி வருது பாருங்க. வச்ச உடனே ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ புட்டு வேக வச்சு பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு. நல்லா ஆவியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி பறக்க வந்துட்டுருக்கு பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இப்படி சுருண்டு வந்துச்சுனாலே புட்டு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துருவோம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ புட்டு எடுத்துடலாம். எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நமக்கு ஒரு இது மாதிரி இருக்கும் கஷ்டம். அந்த அடியில் ஓட்ட போடுறதுக்கு பார்த்தீங்களா, அந்த ஓட்ட போடுறது நம்ம கரெக்டாக இந்த ஸ்டீம் போடுற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டை இந்த மாதிரி வச்சுட்டு கொட்டிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு புட்டு ரெடியாச்சு. இது வந்து நம்ம தேங்காய் சிரட்டை வந்து ரொம்ப குட்டியான சிரட்டை, அதனால தான் நமக்கு வந்து இது குட்டியாக இருக்குது. இதே பெரிய சிரட்டை வச்சுருந்தோம்னா நல்ல பெரிய புட்டு வந்திருக்கும். இது கூட நம்ம நாட்டு சக்கரை இல்லை வெள்ளை சக்கரை இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் சக்கரை சேர்த்துக்கிறேன். சக்கரை சேர்த்துட்டு இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா வேக வச்சு எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி கலந்து
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். இது கூட குழம்பு வச்சு சாப்பிடலாம், இல்லைனா வாழைப்பழம் வச்சு சாப்பிடலாம். நம்ம விருப்பம், எப்படி புட்டு சாப்பிடணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி. இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி தேங்காய் தொட்டியில் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் விருப்பம். நான் வந்து ஒரு மெத்தடு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி தேங்காய் தொட்டிலையும் புட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் தான். நம்ம நிறைய வகை புட்டு போட்டிருக்கோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வேக வச்சுருப்போம். அதே போல் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அந்த புட்டும். இதே மாதிரி நீங்களும் அவலில் புட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். சூப்பராக்கு பஞ்சு மாதிரி இருக்கு. அவல் வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால் இது சாப்பிட சாப்பிட அப்படியே பஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. தரமாட்டேன். சூப்பராக்கு.